எங்களுக்கு ஒரே லட்சியம் தான், இலக்கு ஒன்று தான், இனத்தின் விடுதலை. அதில் எங்களுக்கு ஒன்றும் தடுமாற்றமோ தடமாற்றமோ கிடையாது. அரசியல் சார்ந்து அரசியல் இப்போ சினிமா சம்மந்தமாக ஏதாச்சும் லட்சியம் வேறு மாதிரி? திரைப்படத்தை வந்து நாங்கள் வந்து ஒரு கருவியாக கணிக்கிறோம். அது ஒரு வலிமை மிக்க ஆயுதமாக நாங்கள் பார்க்குறோம், ஒரு கருவியாக பார்க்குறோம். அதுதான் எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்பித்தது. ஒரு திரைப்படமும் பேச்சும் வந்து இராணுவத்தின் வலிமை மிக்க இரண்டு படைப்பிரிவுகள்னு கற்பிச்சிருக்கிறார். அதை வந்து அறிவியலின் ஒரு அழகான குழந்தையாக நான் அதை பார்க்குறேன். ஒவ்வொரு தேசிய இனங்களின் அழகிய கலை முகமாக நாங்கள் பார்க்கணும். அந்த அடிப்படையில் திரைப்படத்தில் தொடர்ந்து பயணிக்கணும். அது ரொம்ப எங்கள் அண்ணன் என்கிட்ட சொல்லியே அனுப்புனார். அதனால் அது வந்த இந்த 8-9 ஆண்டுகளில் வந்து தொடர முடியல. பல பேர் என்னோட இணைந்து பணியாற்ற பயந்துட்டாங்க. பெரிய நடிகர்கள், பல தயாரிப்பாளர்கள் பயந்துட்டாங்க. இந்த சூழலில் வேறு வழி இல்லைன்னா நாங்களே 60-70 பேர் இணைந்து ஆளு கொஞ்சமாக பணம் போட்டு தம்பி திரைக்களம் என்று ஆரம்பித்து படம் எடுக்கிறோம். எடுத்து தயாரித்து நடித்து மக்களுக்கு அருகில் என்னை எங்கே பார்த்தாலும் எவ்வளவு நேரம் நம்ம மக்களுக்காக நம்ம பேசி போராடி வந்தாலும் மாயன் இவங்களுக்கு நான் நடிச்சிருக்கேன். ஏன் என் ஜனம் இன்னும் சொல்லுதேன் பார்த்து அந்த இடத்துல ஒரு கூச்சம் வருது. நம்ம இவ்வளவு பேசுகிறோம், நம்ம மக்கள் நின்று இந்த மாயண்டி குடும்பத்தையே சொல்லிட்டு இருக்காங்க. சரி, சில பேர் ஏப்பா நடிக்கிறது விட்டுட்டேன், நடிப்பா அப்படின்னு. சரி சரி, அதாவது மக்கள் விருப்பத்துக்கு எவ்வளவு செய்கிறோம், சரி இதையும் செஞ்சுருவோம்னு இப்போ நாங்கள் செய்கிறோம். அது வந்து தம்பி சிலம்பரசனை வச்சு ஒரு படம் நான் இயக்கப்படுறேன். அது பாராளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் அது 3-4 மாதம் மொத்தமாக ஒதுக்கணும். அவ்வளோ நேரம் பேன் தெரியல, அதனால தேர்தல் முடிஞ்சு படம் என்ன மாதிரி படம் அரசியல் லட்சியங்கள் என்ன 2019 அரசியல் லட்சியங்கள்? அரசியல் லட்சியங்கள் எங்களுக்கு வந்து எங்களுடைய பயணம் வந்து நீண்ட தூரமானது. எங்களுடைய படையை பெருக்கி கொண்டு கட்டமைப்பை வலிமைப்படுத்தி கொண்டு நகர்ந்துட்டே போயிட்டே இருக்கோம். அதுதான் நாங்கள் செய்வோம். தேர்தல் வருங்காலங்களை தனித்து போட்டிட்டு மக்களின் பெருநம்பிக்கையை பெறுவதற்கு அவர்களுக்கு அருகில் சென்று ஒரு தூய அரசியலுக்கான விதையை தூவிக்கொண்டே இருக்கும். அது முளைச்சி வரும். ஒரு தலைமுறை இந்த இந்த பிள்ளைகளைப் போல பிள்ளைகள் வரும்போது நாங்கள் மட்டும்தான் நேர் நிற்போம், எவனும் எதிர்நிற்க மாட்டாங்க. அந்த சூழலை உருவாக்குறோம்.